ஒவ்வொரு நாளும் சுபா ஹிட்ஸ் நிறைய விஷயங்கள் சுபா உங்களோட நான் பகிர்ந்துட்டுருக்கேன். அதே போல் இன்றைக்கு சோறுக்குள்ளே ட்விஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய மனநிலை சார்ந்து ஊட்டச்சத்து நிறைய நான் உங்களோட சுபா பகிர்ந்துட்டுருக்கேன். அண்டு மேக்ஸிமம் பசங்களும் சரி பொண்ணும் சரி ஆசைப்படுற ஒரு பேசிக்கான பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும், நமக்கு பிடிச்ச மாதிரி கணவனும் நமக்கு பிடிச்ச மாதிரி மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கும் பொழுது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு சந்தோஷம் எப்போவுமே அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இது பேசிக். அதே மாதிரி ஒரு சண்டை போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதிகபட்சம் 5 நிமிஷம்தான் அந்த சண்டை வந்து சமாதானத்தில் முடிஞ்சிடணும். ரொம்ப கோவப்படுறாங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துறாங்க அப்படின்னா உங்கள் மனைவியை நீங்கள் ஹக் பண்ணலாம், உங்கள் கணவனை நீங்கள் ஹக் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு உரிமை இருக்குது. கணவன் மனைவிக்கு மட்டுமே சொல்லக்கூடியது பொருந்தும். சுபா சொல்கிற எல்லா விஷயமும் கணவன் மனைவியை மட்டுமே சார்ந்த ஒரு விஷயம்தான். ஸோ இந்த ஒரு புரிதலை மஸ்ட்டு ஏற்படுத்திக்கணும். அண்ட் இன்னொரு ஒரு காமனான ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே அந்த சண்டையை 5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுட்டு அடுத்த லெவல் ஹாப்பினஸ்க்கு நகர்ந்து போயிருங்க. அதை விட்டுட்டு நீ தான் என்னை பேசின, நீ தான் என்னை திட்டின, நீ தான் என்னை வந்து இப்படியெல்லாம் பேசிட்ட அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணாதீங்க. அந்த இடத்துல ஹாப்பினஸ், கணவன் மனைவிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கவே கொடுக்காது. ஈகோ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நான் பெருசு நீ பெருசுன்னு ப்ராப்ளம் மட்டும்தான் வரும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பசங்களா உங்களுக்கு 2 நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு வாந்தி எடுக்குது அப்படின்னா அதை சொல்கிறீங்க, இல்லை அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கணவன் மனைவி சார்ந்து ரெண்டு பேரும் சார்ந்து தான் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தர் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க, அது பிரச்சனையாகும். அதே மாதிரி உங்களுக்கு 2 நிமிஷத்துலேயே டக்கு டக்குன்னு வந்துடுதுன்னா ஃபஸ்ட்டு முன்னாடி நிறைய பிளேஸ் கொடுங்க, நல்ல விளையாடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வர மாதிரி தெரியும் இல்லையா, அப்போது நீங்கள் வந்து உள்ளே விட்டு சந்தோஷத்தை வந்து கிளைமேக்ஸ்க்கு கொடுத்துடலாம். இப்படி ஒரு புரிதலோடு ஒரு ப்ராக்டிக்கலோடு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாப்பினஸ் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக சந்தோஷமாக கணவன் மனைவிக்கிடையே அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும்ன்ற ஒரு பேசிக் யதார்த்தத்தை வந்து மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. சுபா சொல்கிறது எல்லாமே பொதுவான கருத்து தான், யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. கணவன் மனைவி ஹாப்பி தித்திப்பு நான்ஸ்டாப்பாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் விளையாடுறீங்க, அந்த விளையாட்டில் நல்ல ஒரு அப்படியே அதிகபட்ச லெவலுக்கு ஹாப்பினஸ் போய்கிட்டே இருக்குது. டக்குன்னு உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வர்ற ஃபீல், உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் தெரியும் இல்லையா பசங்களா, அப்போது உள்ளே விட்டு நல்ல கிளைமேக்ஸ் பண்ணிவிட்டு தென் அந்த ஒரு ஹாப்பினஸை அங்கேயே விட்டுட்டு போயிடாமல் கொஞ்சம் நேரம் ஒரு விளையாட்டுகள் கொடுங்க. அதுக்கப்புறம் தென் உங்களோட ஒர்க்கை பாருங்கள், ஒரு சம்திங் தூங்குறது, ஒரு ஒர்க் இருக்குது, சம்திங் லைக் தட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஓகே, ஸோ பொதுவாக ரேண்டமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மனநிலையில் கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல் வரணும். சண்டை வாழ்க்கை கிடையாது, சந்தோஷந்தான் வாழ்க்கைன்ற விஷயந்தான் சுபா மனநிலை சார்ந்து உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். மனநிலைக்கு ஹாப்பி கொடுக்கக்கூடிய விஷயங்களாக மட்டுமே பாருங்கள். அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் சுபா உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர்.